தேவையில்லாத பலகீனங்களை நம்ம கொண்டு வரக்கூடாது மனசுக்கு. எதுவாக இருந்தாலும் தேவையில்லாத பலகீனம். ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாலே சரி போகிற ரூட்டை பார்த்தா இதோடு முடிஞ்சது நம்ம நிலமை, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது. இப்படிலாம் வந்து சிந்திக்கிறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணங்கள் வரும். ஒரு மனிதன் சொன்னால் நல்லது கெட்டது அசிங்கம் அருவறுப்பு அழகு அவலட்சணம் இவன் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் எண்ணங்கள் வருவது இயல்பு. நான் இது மாதிரி எண்ணங்களே எனக்கு வராதுப்பா அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அப்படி அப்படி சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்கின்றார். அப்படி இருக்காங்க அந்த மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னா ஒன்று குகையில் வாழ்கிறவங்களாக இருக்கணும், இல்லை காட்டில் இருக்கிறவங்களாக இருக்கணும். உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து இருக்க முடியாது. நம்ம ஒருத்தருங்க பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், பல விஷயங்கள் கேட்குறோம், பேசுகிறோம், நம்ம உணரக்கூடிய அறிவு இருக்குது, ஐம்புலன்கிற வழியில் இதெல்லாம் செயல்படுது அப்படின்னும்போது எப்படி இருக்க முடியும்? காரில் வந்துக்கிட்டே இருக்கீங்க, வாலிபர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெண்ணு முன்னுக்கு வருது கார்லேருந்து, ஏய் ஆறுற ஒன்று பார்க்க தான் செய்வான், அந்த பதிவு மனதில் பதிவு தான் செய்வோம், வந்தோன்னு நினைப்பான், வரும்போது யாரோ ஒரு பெண்ணு நடந்து வந்துச்சுப்பா அப்படின்வான். கார் ஓட்டிகிட்டு வரோம், பெண்ணு வருது, கண்ணை மூட முடியுங்களா சொல்லுங்கள் பார்ப்போம், மூட முடியாது. அதே மாதிரி ஒரு ஆண்கள் யாராவது வராங்களா ஒரு பெண்ணுங்க பார்க்குறாங்க, ஒரு வாலிப வயதுன்னா பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எண்ணங்கள் வருவது தவறு கிடையாது. அதுக்கு நமக்கு தேவையானதா தேவையில்லையா என்பதை நாம் சிறிது நேரம் சிந்தித்து அதை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை மனதில் பதியும்படி செய்யக்கூடாது. பதிந்ததை வெளியாக்கி கொள்ள வேண்டும் தேவையில்லைன்னா. ஆக எது நமக்கு தேவை எது தேவையில்லை என்பதை நாமளே விளக்கி கொள்ளலாம். அந்த ரைட் வந்து நமக்கு இருக்குது. யோக சக்தியின் மூலமாக சுலபமாக நகர்த்தி கொள்ளலாம். ஏற்கனவே உள்ள பதிவுகள் கூட தேவையில்லாத பதிவுகள் எதுவோ அது சுலபமாக வெளியாக்கிடலாம் யோக சக்தியின் மூலமாக. யோக சக்தி எடுத்தவங்க சுலபமாக சில பயிற்சி முறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ மனதின் சக்தி கொண்டு செய்யலாம், ஆனால் பல மாதங்கள் பிடிக்கும். இது சில நாட்களிலே நீங்கள் வந்து அந்த மாதிரியான பாதிப்புகளை 100% அது மனதை விட்டு நீங்கும்படி செய்ய முடியும். ஆக இந்த யோக சக்தியின் மகிமையே அதுதான். எது தேவையோ அதை நம்ம மனதில் நினைக்கும் பொழுதே நம்ம மனதில் அதை அந்த நம் ஆள் மனதிலே சுலபமாக பதியும்படி செய்யலாம். தேவையில்லாத உடனடியாக வெளியாகி கொள்ளலாம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வரும்.